மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மழை பாதிப்பு தொடர்பாக புகார் அளித்த பொதுமக்களிடம் அவர் விவரங்களை கேட்டறிந்தார். சென்னை தண்டையார்பேட்டை வஉசி நகரில் வீடுகளை மழை நீர் சூழ்ந்தது. அங்கு தேங்கியிருந்த நீரை மின் மோட்டார் மூலம் எடுத்து கால்வாயில் விடும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கால்வாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தெருக்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுவாஞ்சேரி அடுத்த ஜெகதீஷ் நகர் ஆறு போல காட்சியளிப்பதால் மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். சென்னை அந்தமான் இடையே வரும் 4ஆம் தேதி வரை விமான சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் தினசரி 14 விமான சேவைகள் ரத்தாகியுள்ளன. அந்தமானில் மோசமான வானிலை நிலவுவதே இதற்கு காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு ரசாயன கலவை பூசும் பணிகள் தாமதமாகியுள்ளன. டிசம்பரில் பணிகள் முடிந்து சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளனர். குளிர்சாதன வசதியின்றி 3 மாதங்கள் வரை வைத்து பயன்படுத்தக்கூடிய ஆவின் டிலைட் எனும் பசும் பாலை ஆவின் நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. எவ்வித வேதிப்பொருட்களும் சேர்க்கப்படாமல் நவீன தொழில்நுட்ப முறையில் பேக் செய்யப்படுவதால் தொலைதூர பயணங்களுக்கு எடுத்துச் செல்ல உகந்தது. கடலூர், விழுப்புரம், நெய்வேலி, கரூர், திருப்பூர் உட்பட தமிழகம் முழுவதும் 35 டெக்ஸ்டைல்ஸ் தொடர்பான இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. வரி ஏய்ப்பு குறித்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்பப் பெற கோரி மனு ஒன்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை மனுவை படித்து பார்த்து கையெழுத்திடுமாறு நாடாளுமன்ற தலைவர் டி ஆர் பாலு கடிதம் எழுதியுள்ளார். வர்த்தக சின்ன பிரச்சினை தொடர்பாக போன்பே நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் பண பரிவர்த்தனை சேவைகளை வழங்க மொபைல் பே நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. மோர்பி பால விபத்து கடவுள் விருப்பப்படி நேர்ந்த எதிர்பாராத விபத்து என பாலத்தின் புனரமைப்பு பணியில் ஈடுபட்ட நிறுவனத்தின் மேலாளர் தீபக் பரேக் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். 135 பேர் உயிரிழப்பு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். ட்விட்டர் நிறுவனரும் முன்னாள் சிஇஓவான ஜாக் டோர்சி புதிதாக ஒரு சமூக வலைதள நிறுவனத்தை உருவாக்கியுள்ளார். பிளாக் செயின் தொழில்நுட்பம் அடிப்படையில் அவர் வடிவமைத்துள்ள ப்ளூ ஸ்கை எனும் தளம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. நடிகை ஹன்சிகாவும் அவரது தொழில் பார்ட்னர் சொஹேல் கத்தூரியாவும் டிசம்பர் 4ஆம் தேதி திருமணம் செய்யப்போவதாக கூறப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் ஹன்சிகா வெளியிட்டிருக்கும் புகைப்படங்களில் பாரிஸில் ஈஃபில் கோபுர பின்னணியில் அவரிடம் சொஹேல் காதலை வெளிப்படுத்துகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.